إن الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فأعوذ بالله من الشيطان الرجيم قل هو القادر على أن يبعث عليكم عذابا من فوقكم أو من تحت أرجلكم أو يلبسكم شيعا ويذيق بعضكم بأس بعض وانظر كيف نصرف الآيات لعلهم يفقهون قال رسول الله صلى الله عليه وسلم سألت ربي ثلاثا فأعطاني ثنتين ومنعني واحدة سألت ربي ألا يهلك أمتي بالزنا فأعطانيها وسألت ألا يهلك أمتي بالغرق فأعطانيها وسألت ألا يجعل بأسهم بينهم فمنعنيها رواه مسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அனைத்து குரலும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் அகிலத்திற்கெல்லாம் அருட்குடையாக அனுப்பப்பட்ட அண்ணல் நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முழுக்க முழுக்க பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் அவர்களை பின்தொடர்ந்து வந்த நல்லடியார்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அன்பு தாய்மார்களே, சென்ற வாரம் மகாவில் அல்லாஹினுடைய மார்க்கம் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமான மார்க்கம் அல்ல, மாறாக உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான மார்க்கம் என்பதையும் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு எத்தி வைப்பது கட்டாய கடமை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், இதை நாம் செய்ய வேண்டும் என்பதையும் பார்த்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த உலகத்திலே சிறந்த சமுதாயமாக ஆக்கியிருக்கின்றான் என்று சொன்னால் இதற்காகத்தான் சிறந்த சமுதாயமாக ஆக்கியிருக்கின்றான். நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும், அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும், மக்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், பகைமை உணர்வையோ அல்லது மக்களுக்கு மத்தியிலே குழப்பங்களையோ ஏற்படுத்த கூடாது, மாறாக அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைப்பதன் மூலமாக உங்களுக்கும் எவருக்கும் மத்தியிலே பகைமை இருக்கின்றதோ அவர்கள் கூட உங்களுடைய உச்ச தோழர்களாக ஆகிவிட வேண்டும் என்பதைத்தான் குர்ஆன் நமக்கு தெள்ள தெளிவான முறையிலே எடுத்துச் சொல்லுகின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு நாம் சொல்லவில்லை என்று சொன்னார், அல்லாஹினுடைய மார்க்கத்தை நம்மால் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு கூட நாம் எடுத்து சொல்லவில்லை என்று சொன்னால் நம்முடைய நிலை என்ன தெரியுமா? இந்த உலகத்திலும் அல்லாஹினுடைய வேதனைக்கு ஆளாவோம், மறுமையிலும் அல்லாஹினுடைய வேதனைக்கு ஆளாவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே இரண்டாவது அத்தியாயம் 159வது வசனத்திலே கூறுகின்றார்,
நிச்சயமாக எவர்கள் மறைந்து விடுகின்றார்களோ, மா அன்சல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா, தெளிவான அத்தாட்சிகளையும் நேர்வழியையும் நாம் இறக்கி, மிம்பஹதிமா பையன்னாஹு லின்நாஸி ஃபில் கிதாப், வேதத்திலே மக்களுக்கு அதனை தெளிவுபடுத்திய பிறகு. நிச்சயமாக நாம் தெளிவான அத்தாட்சிகளையும் நேர்வழியையும் இறக்கி வேதத்திலே மக்களுக்கு அதனை தெளிவுபடுத்திய பிறகு, யாரெல்லாம் அல்லாஹ்வினுடைய வேத வசனங்களை, அல்லாஹ்வினுடைய வேதத்தை, அல்லாஹ் வழங்கிய நேர்வழியை, அல்லாஹ் வழங்கிய தெளிவான அத்தாட்சிகளை மறைத்து விடுகின்றார்களோ, அல்லாஹ் அவர்களை தவிக்கின்றான், தவிக்கக்கூடியவர்களும் அவர்களை தவிக்கின்றார்கள். அல்லாஹ்வினுடைய சாபம் யார் மீது ஏற்படும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். அல்லாஹ்வினுடைய சாபம் என்பது சாதாரணமானது அல்ல. உலகத்திலே ஒரு மனிதர் தவித்து விட்டாலே கூட நாம் எல்லாம் பயப்படுவோம். நாம் யாருக்கேனும் அணியில் நிலைத்து விட்டால், அவர்கள் நம்மை தவித்து விட்டால், எங்கே அவர்களுடைய சாபம் பழித்து விடுமோ, அவர்கள் செய்த பத்துவா நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்து ஏற்றுக்கொள்ளப்படுமோ என்று பயப்படக்கூடிய ஒரு நிலை நமக்கு இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய சாபத்திற்கே ஒரு மனிதன் ஆளாகி விட்டான் என்று சொன்னால், அவனுடைய வாழ்க்கையில் ஏராளமான மாற்றங்களை அவன் காணுவான், ஏராளமான நஷ்டங்களையும் பின்னடைவுகளையும் அவன் காணுவான் என்பதை நாம் பார்க்கின்றோம். நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், ஏனென்றால் அவனுக்கும் அல்லாஹ்விற்கும் மத்தியிலே எந்த விதமான திரையும் இல்லை. ஒருவன் தவிக்கின்றான், ஆனால் யாரை தவிக்கின்றானோ அதற்கு அவன் தகுதியானவனாக இல்லை என்று சொன்னால் அந்த சாபம் அவனுக்கே திரும்பிவிடும். யார் தவிக்கின்றானோ அவனுக்கே திரும்பிவிடும் என்று நபிகள் நாயகம் குடும்பமாகவும் அறிவுறுத்தும் அவர்கள் கூறுகின்றார்கள். அவன் சாபம் என்பது ஒரு மனிதன் தவித்து விட்டான் என்று சொன்னால், அது அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால், அந்த சாபத்தின் காரணமாக அவன் பல்வேறு விதமான இன்னல்களை வாழ்க்கையிலே சந்திப்பான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மனிதனுடைய சாபமே இப்படிப்பட்டது என்றால், அல்லாஹ்வினுடைய சாபம் எப்படிப்பட்டது என்பதையோ என்று பாருங்கள். படைத்த ரப்புல் ஆலமீன் கருணையாளர், அர்ஹமுர் ராஹிமீன், கருணை காட்டுபவர்கள் எல்லாம் அதிகமாக கருணை காட்டக்கூடியவன், கஃபூரு ரஹீம், பாவங்களை மன்னிக்கக்கூடியவன், கருணை காட்டக்கூடிய இரக்கம் காட்டக்கூடியவன், அப்படிப்பட்ட இரக்கம் காட்டக்கூடிய, பாவங்களை மன்னிக்கக்கூடிய, கருணை காட்டக்கூடிய இறைவன் அல்லாஹ்வினுடைய சாபம் ஒரு மனிதன் மீது ஏற்பட்டுவிட்டால் அவன் வாழ்க்கையிலே வெற்றி அடைய முடியுமா? வெற்றி அடையவே முடியாது. அல்லாஹ்வினுடைய சாபத்தின் காரணமாகத்தான் முற்ற பல்வேறு விதமான சமுதாயங்கள் அழிந்த லஹன்னாம். நாம் அவர்களை தவித்தோம், அவர்களை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் உருமாற செய்து விட்டோம் என்று அல்லாஹ் பனி இஸ்ராயலை பற்றி கூறுகின்றான். பனி இஸ்ராயல் அவர்களின் மீது அல்லாஹ்வினுடைய சாபம் இறங்கியதன் காரணமாக மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் பன்றிகளாகவும் கழுதைகளாகவும் மாறிவிட்டார்கள். இந்த அளவிற்கு அல்லாஹ்வினுடைய வேதனை, அல்லாஹ்வினுடைய சாபம் முன் சென்ற சமுதாயங்களின் மீது ஏற்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் நம்மையும் எச்சரிக்கின்றான், அல்லாஹ்வினுடைய சாபம் இப்படிப்பட்ட மனிதர்களின் மீது ஏற்பட்டுவிடும். அல்லாஹ்வினுடைய சாபம் மட்டுமல்ல, இன்னும் யாருடைய சாபம் எல்லாம் தெரியுமா? வயலகனும் அல்லாஹினும் சபிக்கக்கூடியவர்கள் எல்லாம் சபித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சபிக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்று சொன்னால் யார் அவர்கள்? வானவர்கள், நல்லடியார்கள், அவர்கள் எல்லாம் அவர்களை தவித்துக் கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் குர்ஆன் மற்றும் ஹதீஸிலே பார்க்கின்றோம். ஆக அல்லாஹ்வினுடைய சாபம், வானவர்களுடைய சாபம், நல்லோர்களுடைய சாபம் யார் மீது ஏற்படும்? யாரெல்லாம் அல்லாஹ்வினுடைய வேதத்தை மறைக்கின்றார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வினுடைய வசனங்களை மறைக்கின்றார்களோ,
அல்லாஹ் இறக்கி வைத்ததை மறைக்கின்றார்களோ அவர்களின் மீது அல்லாஹினுடைய சாபம் ஏற்படும் என்ற நம்முடைய நிலை என்ன? அல்லாஹினுடைய வேதம் குர்ஆன் நம்முடைய கரங்களிலே இருக்கின்றது, 1400 வருடங்களுக்கு மேலாக நம்மிடத்திலே இருக்கின்றது. நாம் பிறந்ததிலிருந்து நம்முடைய வீடுகளிலே குர்ஆன் இருக்கின்றது. ஓதுகின்றோம், படிக்கின்றோம், தொழுகையிலே ஓதுகின்றோம், மனநம் செய்கின்றோம். ஆனால் பிற மக்களுக்கு இந்த குர்ஆனை, அல்லாஹினுடைய இந்த வேதத்தை கொண்டு போய் நாம் சேர்த்திருக்கின்றோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹின் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ற 5 வசனங்களை இறக்கினான். உடனடியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்திலே செல்லுகின்றார்கள், அல்லாஹினுடைய வசனத்தை ஓதி காட்டுகின்றார்கள். இந்த அளவிற்கு அல்லாஹ் எதையெல்லாம் இறக்கி வைத்தானோ அவை அனைத்தையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள். நபியே, உம்முடைய இறைவனின் மீது உமக்கு எதுவெல்லாம் இறக்கப்படுகின்றதோ அதையெல்லாம் மக்களுக்கு நீங்கள் எத்தி வைத்து விடுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தி வைத்தார்கள். உத்ருமா ஊலிய இலைக்கமே ரப்பி, நபியே உம்முடைய இறைவனிடமிருந்து எது உமக்கு இழக்கப்படுகின்றதோ அதனை நீங்கள் மக்களுக்கு ஓதி காண்பியுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பித்தார்கள். தன் அளவிலே வைத்துக் கொள்ளவில்லை, தன்னுடைய குடும்பத்தாரின் அளவிலே வைத்துக் கொள்ளவில்லை, தன்னை பின்பற்றக்கூடியவர்களுடைய அளவிலே வைத்துக் கொள்ளவில்லை. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் அளவிலே குர்ஆனை வைத்திருந்தார்கள் என்றால் அவர்களை பின்பற்றக்கூடிய மக்கள் அன்றிலிருந்து இன்று வரை வந்திருக்கவே மாட்டார்கள். ஆக அல்லாஹ் எந்த வேதத்தை நமக்கு இறக்கி வைத்திருக்கின்றான், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக வழங்கி இருக்கின்றானோ அந்த வேதத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது, அந்த வேதத்தினுடைய செய்திகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுவது, அந்த வேதத்தை ஓதி காண்பிப்பது, அதனை மக்களுக்கு எடுத்துரைப்பது நம் மீது கடமை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய சாபம் ஏற்படும், அல்லாஹ்வினுடைய தண்டனை நம் மீது இறங்கும். எப்படிப்பட்ட தண்டனைகள் எல்லாம் இறங்கும் தெரியுமா? 6வது அத்தியாயம் 65வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், குல் நபியே கூறுவீரா, هو القادر على ان يبعث عليكم عذابا من فوقكم, அல்லாஹ் உங்களுக்கு மேலிருந்து வேதனையை தண்டனையை இறக்குவதன் மீது வல்லமை வாய்ந்தவனாக இருக்கின்றான். உங்களுக்காக மழையை இறக்கக்கூடியவன், உங்களுக்காக சூரிய ஒளியை தரக்கூடியவன், உங்களுக்காக சந்திர ஒளியை மேலிருந்து தரக்கூடியவன், உங்களுக்காக வானத்தை முகடாக ஆக்கியவன், உங்களுக்கு மேலிருந்து தண்டனையை இறக்குவதற்கு சக்தி வாய்ந்தவன் இல்லையா? அவனுக்கு அதற்கும் சக்தி இருக்கின்றது. ஆகவே நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள், அல்லாஹ் வல்லமை வாய்ந்தவனாக இருக்கின்றான். எதன் மீது? உங்களுக்கு மேலிருந்த தண்டனையை இறக்குவதன் மீது. அவர் மின்தஸ்தி அவுதுலைக்கும், உங்களது பாதங்களுக்கு கீழே இருந்து தண்டனையை இறக்குவதன் மீதும் அவன் வல்லமை வாய்ந்தவனாக இருக்கின்றான். வானத்தை நோக்கி பார்த்துக் கொண்டு மேலிருந்துதான் தண்டனை வரும் என்று நினைத்துக் கொண்டிருக்காதீர்கள். நீங்கள் மேலே பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுதே பூமிக்கு அடியில் இருந்து அல்லாஹ் உங்களை இழுத்துவிடக் கூடும், பூமிக்கு அடியில் இருந்து உங்களுக்கு வேதனையை கொடுக்கக்கூடும். அல்லது அவன் உங்களை பல பிரிவுகளாக பிரித்து உங்களுக்கு மத்தியில் சண்டையிட்டுக் கொள்ளும் விதத்திலே உங்கள் மீது வேதனை இறக்குவதன் மீதும் அல்லாஹ் வல்லமை வாய்ந்தவனாக இருக்கின்றான். வானத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கின்றோம், வேதனை இறங்கவில்லை. கீழே பூமியை பார்க்கின்றோம், பூமி நம்மை இழுக்கவில்லை, பூமியிலிருந்து எந்த வேதனையும் வரவில்லை. நிம்மதி அடைந்து விடலாமா? நிம்மதி பொறுமை பெருமூச்சு விட்டு விடலாமா? இல்லை, அல்லாஹ் கூறுகின்றான், உங்களுக்கு மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்தி சண்டையிட்டுக் கொள்ளும் விதத்திலே நான் உங்கள் மீது தண்டனையை இறங்குவேன், அதற்கும் எனக்கு சக்தி இருக்கின்றது. சொல்லி இருக்கக்கூடிய தண்டனைகள் எல்லாம் சாதாரணமான தண்டனை அல்ல, மேலிருந்து தண்டனையை இறக்குவேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எப்படிப்பட்ட தண்டனை? ஆதம் மற்றும் சமூக கூட்டத்தை அல்லாஹ் அழைத்தான். கடும் இடி முழக்கத்தின் மூலமாக, வேகமாக வீசக்கூடிய காற்றின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆது சமுதாயத்தையும் சமூது சமுதாயத்தையும் அழித்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தை வானத்திலிருந்து மழையை பொழிய செய்து அழித்தான்.
கீழிருந்து வரக்கூடிய தண்டனை. அதே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தை வானத்திலிருந்து மட்டும் மழை இறங்கவில்லை, பூமியிலிருந்தும் நீர் ஊற்றுகள் பீறிட்டுக் கொண்டு வெளியே வந்தன. அதை கொண்டு அல்லாஹ் அழித்தான். ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் தண்ணீரிலே மூழ்கடித்து அழித்தான். காரூனையும் அவனுடைய செல்வத்தையும் அல்லாஹ் பூமியிலே புதைய செய்து விட்டான். கியாமத் நாள் வரை அவன் புதைந்து கொண்டே இருப்பான். மூன்றாவதாக, உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சண்டையிட்டுக் கொள்ளும் விதத்திலே உங்களுக்கு வரக்கூடிய தண்டனை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வேதத்தின் வசனத்தை படிக்கும் பொழுது, அஊது பி வஜ்ஹிகல் கரீம், யா அல்லாஹ், தந்தை மிக்க உன்னுடைய முகத்தை கொண்டும் நான் பூமிக்கு அடியிலிருந்து வரக்கூடிய வேதனையை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன். உன்னுடைய தந்தை மிக்க முகத்தை கொண்டு நான் வானத்திலிருந்து வரக்கூடிய வேதனையை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன். பிரிவுகளாக பிரிந்து சண்டையிட்டுக் கொள்ளுவதை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாவல் தேடிவிட்டு சொல்லுகின்றார்கள். இதுதான் மிகவும் லேசான். எது? உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் பிளவுபட்டு சண்டையிடுவது தான் லேசானது என்று சொல்லுகின்றார். ஆக நமக்கு மத்தியிலே பிளவு என்பது ரஹ்மத் அல்ல, நாம் சண்டையிட்டுக் கொண்டிருப்பது என்பது அருள் அல்ல, கருத்து வேறுபாடு வேறு, ஆனால் பகையின்மை என்பது வேறு, பிளவு என்பது வேறு என்று நாம் பிளவுபட்டிருப்பது அல்லாஹ்வினுடைய வேதனை என்பதை விளக்கிக் கொள்ள வேண்டும். சாது பின் அபி வக்கா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருமுறை நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தோம். அவர்கள் ஒரு பள்ளியிலே நுழைந்தார்கள், நாங்களும் நுழைந்தோம். அவர்கள் இரண்டு ரக்அத்துகள் தொழுதார்கள், நாங்களும் அவர்களோடு சேர்ந்து இரண்டு ரக்அத்துகள் தொழுதோம். அதற்கடுத்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நேரம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், நீண்ட நேரம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். துஆ செய்து முடித்த பிறகு எங்களை பார்த்து சொன்னார்கள், நான் என்னுடைய இறைவனிடத்திலே மூன்று துஆக்களை செய்தேன். என்னுடைய சமுதாய மக்களை, என்னுடைய உம்மத்தினரை, இந்த முஸ்லிம் சமூகத்தை நீ வறட்சியின் மூலமாக அழித்து விடாதே என்று துஆ செய்தேன். அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இரண்டாவதாக, யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தினரை தண்ணீரில் மூழ்கடித்து நீ அழித்து விடாதே என்று துஆ செய்தேன். அதையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டான். ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் மீது, ஒட்டுமொத்த இந்த உம்மத்தின் மீதும் இந்த இரண்டு தண்டனைகள் ஒரே நேரத்தில் வராது. ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஒரே நேரத்தில் தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டு அழிக்கப்பட மாட்டார்கள், அல்லது ஒரே நேரத்திலே வறட்சியின் மூலமாக அழிக்கப்பட மாட்டார்கள். இந்த இரண்டு துஆக்களையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டார். மூன்றாவதாக, யா அல்லாஹ், உம்மத்தில் அவர்களுக்கு மத்தியிலே பிளவுபட்டு சண்டையிட்டுக் கொள்ளும் விதத்திலே அவர்களை அழித்து விடாதே என்று துஆ செய்தே, இந்த துஆவை மட்டும் அல்லாஹ் அங்கீகரிக்கவில்லை. இந்த துஆவை மட்டும் அல்லாஹ் அங்கீகரிக்கவில்லை. ஆக இன்று நாம் பல பிரிவுகளாக பிரிந்திருப்பது, நமக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொண்டிருப்பது, ஒருவருக்கொருவர் பகைவர்களாக பார்ப்பது, நமக்கு மத்தியிலே இணக்கம் இல்லாமல் இருப்பது, இவை அனைத்தும் அல்லாஹ்வினுடைய வேதனை என்பதை நாம் விலகிக் கொள்ள வேண்டும். முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்றுபட வேண்டும் என்று நினைத்தாலும் கூட இன்று நம்மால் ஒன்றுபட முடியவில்லை. பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பல்வேறு காரணங்களுக்காக ஒன்றுபட வேண்டும் என்று விரும்புகின்றோம், ஆனால் பல்வேறு இயக்கங்கள், பல்வேறு ஜமாஅத்துகள், பல்வேறு கட்சிகள் யாரும் யாரோடும் சேருவதற்கு தயாராக இல்லை. காரணம் என்ன? நாம் இணக்கமாகுவதற்கான வழியை விட்டுவிட்டோம். இணக்கமாக வேண்டும் என்று சொல்லுகின்றோம், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம், ஆனால் எதன் மூலமாக அல்லாஹ் ஒற்றுமையை தருவானோ அதை நாம் விட்டுவிட்டோம். அதுதான் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுவது. அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொன்னால், அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தின் பக்கம் மக்களை நாம் அழைத்தோம் என்றால், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மத்தியிலே ஒற்றுமையை தருவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
நாம் இந்த பணியை செய்யவில்லை என்று சொன்னால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மத்தியிலே விளைவுகளை ஏற்படுத்துவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறியிருக்கிறான், வதுக்குரு நிஅமத்துல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்களுக்கு புரிந்த அருளை நீங்கள் நினைத்து பாருங்கள், இது குந்தும் அஅதாஅன் ஃபஅல்லப பைன குலூபிக்கும், நீங்கள் ஒருவருக்கொருவர் எதிரிகளாக இருந்த பொழுது உங்களுடைய உள்ளங்களுக்கு மத்தியிலே அவன் இணக்கத்தை ஏற்படுத்தினான். அதன் காரணமாக நீங்கள் சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள், இன்னும் நீங்கள் நரகத்தினுடைய விளிம்பிலே இருந்தீர்கள், மின்ஹா அந்த நரக நெருப்பை விட்டும் அவன் உங்களை காப்பாற்றினான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மார்க்கத்தை கொண்டு பிளவுபட்டிருந்த உள்ளங்களை ஒன்று சேர்த்தான். ஆனால் இந்த மார்க்கத்தை வைத்துக் கொண்டு இன்று ஒன்றாக இருக்கக்கூடிய உள்ளங்கள் பிளவுபட்டிருக்கின்றன என்று சொன்னால் இதற்கு காரணம் என்ன? இந்த மார்க்கத்தை நாம் பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெள்ள தெளிவாக சொல்லுகின்றார்கள், சகோதர சகோதரிகளே, வல்லதீ நஃப்ஸி பியதி, என்னுடைய உயிர் எவன் கையில் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக, நீங்கள் நன்மையை ஏவி கொண்டே இருக்க வேண்டும், தீமையை விட்டு தடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் தன் உடம்பிருந்து வேதனையை இறக்குவான், பிறகு நீங்கள் எல்லாம் துஆ செய்தாலும் உங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படாது. நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் அவன் புறமிருந்து வேதனையை இறக்குவான் என்று நாம் பிளவுபட்டிருப்பது அல்லாஹ்வின் புறமிருந்து ஒரு வேதனை. இது மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு விதமான வேதனைகளை புறகாரம் ஹதீஸும் நமக்கு எடுத்துச் சொல்கின்றன. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றொரு ஹதீஸிலே கூறுகின்றார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கையில் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக, நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுத்துக் கொண்டே இருங்கள், நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு எதிரான ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் உங்களுக்கு அனுப்புவான், பிறகு நீங்கள் எல்லாம் துஆ செய்தாலும் உங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படாது. உங்களுக்கு எதிரான சமுதாயம், நமக்கு எதிரான சமுதாயம் என்றால் நம்மை எதிர்க்கக்கூடிய மக்கள், நம்மை அழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மக்கள், அப்படிப்பட்ட மக்களை அல்லாஹ் உருவாக்குவான், அவர்களுடைய கைகளிலே ஆட்சி அதிகாரங்களை கொடுப்பான், பிறகு அல்லாஹ் நம்மை அழித்து விடுவான். எப்படி அழிப்பான்? சூரத் முஹம்மத் 47வது அத்தியாயம் 38வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் புறக்கணித்து விட்டால் உங்களுடைய இடத்திலே அல்லாஹ் வேறு ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவார், உங்களை அழித்து விடுவார். நீங்கள் புறக்கணித்து விட்டால் உங்களை அழித்து உங்களுடைய இடத்திலே வேறு ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் கொண்டு வருவார், தும்மலாய கூறு அந்தாகும், பிறகு அவர்கள் உங்களை போன்று தூக்கிக் கொண்டிருக்க மாட்டார்கள், உங்களை போன்ற நிம்மதி பெருமை மூத்து விட்டுக் கொண்டிருக்க மாட்டார்கள், உங்களை போன்று உலகத்திற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்க மாட்டார்கள், உங்களை போன்ற அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் அவனுடைய வேதத்தையும் மறந்து வாழ மாட்டார்கள், உங்களை போன்ற மறுமையை மறந்து வாழ மாட்டார்கள். மாறாக என்ன செய்வார்கள்? அவர்கள் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை பின்பற்றி பிற மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், சும்மனாய கூறு அம்சால கொடுக்கிறது, அவர்கள் உங்களை போன்று இருக்க மாட்டார்கள். நம்மை அழித்துவிட்டு நம்முடைய இடத்திலே வேறு ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவது என்பது மிகப்பெரிய தண்டனை. சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நம்மை அழிப்பான் என்று சொன்னால் இரண்டு விதங்களிலே நம்மை அல்லாஹ் அழிக்கப் போகும். ஒன்று, அல்லாஹ் நம்மை இந்த பூமியிலேயே இல்லாமல் ஆக்கிவிடுவான். இல்லை என்று சொன்னால் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அருங்கொடையான மிகப்பெரிய நியமத்தான இஸ்லாமை நம்மிடமிருந்து எடுத்து நம்மிடத்திலே இஸ்லாம் இல்லாதவர்களாக ஆக்கி விடுவான். இந்த இரண்டையுமே இன்று நாம் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். ஒரு பக்கம் முஸ்லிம்களில் சிலர்
கொடுமைப்படுத்தப்படுகின்றார்கள், அழிக்கப்படுகின்றார்கள். மறுபக்கம் முஸ்லிம்களில் ஏராளமானவர்களை குறிப்பாக பெண்களை பார்க்கின்றோம் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி கொண்டே இருக்கின்றார்கள். அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் புறக்கணித்தால் உங்களுடைய இடத்திலே அல்லாஹ் வேறு ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவான். பிறகு அவர்கள் உங்களை போன்று இருக்க மாட்டார்கள். எவர்கள் நம்மை எதிர்த்து கொண்டிருக்கின்றார்களோ, எவர்கள் நம்மை அழிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ, அவர்களை அல்லாஹ் இந்த மார்க்கத்திற்குள் கொண்டு வருவான். அவர்கள் வருவது என்பது உறுதி. அல்லாஹ் அவனுடைய விதியிலே எழுதி வைத்திருந்தால் யாருக்கெல்லாம் நேர்வழி ஒதுக்க வேண்டும் என்று நாடுகின்றாரோ அவர்கள் அனைவருக்கும் நேர்வழி கொடுப்பான். இதில் சந்தேகமே இல்லை. நாம் உழைத்தாலும் சரி, உழைக்காவிட்டாலும் சரி, மார்க்கத்தை எடுத்து சொன்னாலும் சரி, சொல்லாவிட்டாலும் சரி, யுரீதூனையும் அவர்கள் தங்களுடைய நாவுகளால், தங்களுடைய வாய்களால் அல்லாஹ்வுடைய ஒளியை அணைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். நபியே, நீங்கள் சொல்லுகிறீர்கள், அல்லாஹ்வுடைய ஒளி என்பது அணையக்கூடியது அல்ல. இறைமறுப்பாளர்கள் வெறுத்தாலும் சரி, வலுக்கரிகள் மீறிக்கும், இணை வைப்பவர்கள் வெறுத்தாலும் சரி, ஆக யார் விரும்பினாலும் வெறுத்தாலும் அல்லாஹினுடைய மார்க்கம் மேலோக்கித்தான் இருக்கும், அதிலே சந்தேகமே இல்லை. ஆனால் நமக்கு ஒரு வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி நம் மூலமாக மனிதர்களுக்கு நேர்வழி கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். அந்த வாய்ப்பை நழுவவிட்டால் அவர்களுக்கு நேர்வழி கிடைப்பது கிடைக்கும், ஆனால் நாம் நேர்வழியை விட்டும் தவறிவிடுவோம், இல்லை என்றால் அல்லாஹ்வினுடைய வேதனைக்கு ஆளாவோம், இல்லை என்றால் வறுமையிலே அல்லாஹ்வினுடைய வேதனை நமக்கு வரும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சகோதர சகோதரிகளே, அது அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்றான். அல்லாஹ்வின் மார்க்கத்தை மக்களுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும் பொழுதுதான் இஸ்லாம் என்றால் என்ன, மார்க்கம் என்றால் என்ன என்பதை மக்கள் விளங்கிக் கொள்ளுவார்கள். சமீபத்திலே பூனாவிலே ஒரு பள்ளி வாசலில் விசிட் அவர் மார்க், எங்களுடைய பள்ளியை நீங்களும் கொண்டு வாருங்கள் என்று ஒரு வீடியோ கிளிப் அல்ஹம்துலில்லாஹ் பரவலாக வந்தது. அதிலே பள்ளிவாசலில் சில தாயிகள், சில மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்கள் ஒன்று கூடி ஆண்களும் பெண்களும் இருக்கின்றார்கள். முஸ்லிம் அல்லாதவர்களை அழைக்கின்றார்கள், அவர்கள் பள்ளிவாசலுக்குள் வருகின்றார்கள். பள்ளிவாசல் இதுதான், நாங்கள் இப்படித்தான் தொழுகின்றோம், இப்படித்தான் வாங்கு சொல்லுகின்றோம், பள்ளிவாசல் அமைதியான இடம், அமைதியை போதிக்கக்கூடிய இடம், இறைவனை நினைவு கூறக்கூடிய இடம், எங்களோடு நீங்களும் சேர்ந்து விரும்பினால் தொழலாம் என்று சொல்லும் பொழுது சிலர் ஒதுக்குகின்றார்கள், சிலர் தொழுகின்றார்கள், சிலர் தொழுவதை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள், சிலருக்கு அங்கே அமர வைக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதற்கடுத்து அவர்கள் ஃபீட்பேக் கொடுக்கின்றார்கள், அவர்களுடைய கருத்துக்களை சொல்லுகின்றார்கள். நாங்கள் இதுநாள் வரை பள்ளிவாசலை பார்க்க வேண்டும் என்று விரும்பினோம், வாய்ப்பு கிடைக்கவில்லை, இன்று மகத்தான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. இதுநாள் வரை உள்ளே என்ன நடக்கின்றது என்று எங்களுக்கு தெரியாது, முஸ்லிம்கள் உள்ளே சென்று ஏதோ பயிற்சி அளிக்கின்றார்கள் என்று நினைத்தோம், ஆனால் படைத்த இறைவனை அவர்கள் அமைதியான முறையிலே வணங்குகின்றார்கள் என்பதை இன்றுதான் கற்றுக்கொண்டோம். படைத்த இறைவனை வணங்குவதால் எங்களுடைய உள்ளங்கள் எந்த அளவிற்கு நிம்மதி அடைகின்றன என்பதை நாங்கள் இங்கே தொழுவதன் மூலமாக அறிந்து கொண்டோம் என்றெல்லாம் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்கின்றார்கள் சகோதர சகோதரிகளே. ஆக மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுவதன் மூலமாகத்தான் இணக்கம் ஏற்படும், ஒற்றுமை ஏற்படும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் நம்மை பகைவர்களாகத்தான் பார்ப்பார்கள், நம்மை தவறானவர்களாகத்தான் பார்ப்பார்கள். குறிப்பாக நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள், தமிழகத்திலே ஒருவர் கொலை செய்யப்படுகின்றார், அதே போன்று காஷ்மீரிலே நம்முடைய துணை ராணுவ வீரர்கள் கொல்லப்படுகின்றார்கள். ஆக இவை அனைத்தையும் பார்க்கும் பொழுது ஏதோ முஸ்லிம்கள் தான் இவை அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள், இஸ்லாம் இதைத்தான் போதித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை நினைத்துக் கொண்டிருக்கின்றார். இது போன்ற காரியத்தை எவர்கள் செய்தாலும் அது வன்மையாக கண்டிக்கக்கூடியது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
மார்க்கம் ஒருபோதும் இது போன்ற காரியங்களை அனுமதிக்கவும் இல்லை, ஆதரிக்கவும் இல்லை. மாறாக இப்படி செய்யக்கூடியவர்களுக்கு உலகத்திலும் மறுமையிலும் கடுமையான தண்டனை இருக்கின்றது என்று சொல்லுகின்றது இஸ்லாம். உயிரை வாழ வைக்கக்கூடிய மார்க்கம், உயிரை எடுக்கக்கூடிய மார்க்கம் அல்ல. அநீதமாக யாரையும் கொலை செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம். தீவிரவாதத்திற்கோ பயங்கரவாதத்திற்கோ எந்த விதமான சம்பந்தமோ இல்லை என்பதை இஸ்லாம் வெள்ள தெளிவாக எடுத்துச் சொல்லும் பொழுது மக்களுக்கு நாம் இதை கொண்டு போய் சேர்த்தால் தானே அவர்கள் விளங்கிக் கொள்ளுவார்கள். இல்லை என்று சொன்னால் இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாமியர்களை பற்றியும் காழ்ப்புணர்ச்சியும் விரோதமும் பகைமையும் இன்னும் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கும். அது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, இந்த சாந்தி மார்க்கத்தை, அமைதியான மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ்வுடைய வேதனை நம் மீது வரும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் கூறுகின்றான் நான் அவர்கள் மீது அவர்களுடைய தோபாவை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். ஆக அல்லாஹ்வுடைய தாபம், அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் நம்மால் முடிந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கொண்டுவானாக. ஆமீன். பாரக அல்லாஹ் பாரக அல்லாஹ் லனா வலகும் குர்ஆன் அலீம் வ நஃபஅனி வ இய்யாகும் பில் ஆயத்.